வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சீட்லிங்ஸ் வளர்ப்பில் அடுத்த பகுதி, அதாவது நான் வளர்க்குற சீட்லிங்ஸ் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றதும் சீட்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாங்க. நான் வந்து சில சீட்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த சீசனுக்கு, நர்சரி லைவ் வெப்சைட் மூலமாக வாங்கியிருக்கேன். அந்த சீட்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம், உள்ளே என்னென்ன சீட்ஸ் வாங்கியிருக்கேன்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கம்போஸ்டிங் பற்றி சில டிப்ஸ் கொடுக்குற நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ எடுத்தோன்னே காமிச்சது முள்ளங்கி சீட்லிங்ஸ் தான், ரேடிஷ் சீட்லிங்ஸ் தான் நல்லா வளருது எனக்கு. இது பார்த்திங்கன்னா சம்பங்கி செடிங்க, பாருங்கள் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வளருது. இதுக்கு எக்ஸ்ட்ரா உரம் எதுவும் நான் சேர்க்கலைங்க இது வரைக்கும். எடுத்தோன்னே மண்கலவையில் இருந்த உரங்கள் தான், அதாவது எருவும் மண்புழு உரமும் தான் இந்த செடி வந்து நல்லா வளர்றது காரணம். மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக வளரும், பூக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இது வந்து நான் கிழங்குலேருந்து வாங்கினதான், இதுவும் நர்சரி லைவ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் பிளான்ட், இது வந்து நான் விதையிலேருந்து வளர்க்குறேங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு செடியோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், அனுபவம் கிடைக்கணும், ஒட்டு செடியாக இல்லாமல் இந்த மாதிரி விதையிலேருந்து வளர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஒரு பிளான்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது சாமந்தி செடி, கிரைசாந்திமம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் தாங்க பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும். மொட்டுக்கள் வைக்கவே நவம்பர் எண்டுக்கிட்ட வந்துடும். மற்ற சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூன் பண்ணி கட் பண்ணி செடிகளை ஒழுங்காக பாதுகாக்கணுங்க, அதுதான் விஷயம். அதை பற்றி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த சாமந்தியை பற்றி டவுட்ஸ் கேட்குறீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பிளாக் சோல்ஜர் ஃப்ளை, இவர் தாங்க வந்து நம்ம கம்போஸ்டிங் பின்னில் வெள்ளை கலர் புழுவாக நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, வெள்ளை கலர் புழுவாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புழுக்களுக்கு இவர் தாங்க காரணம், இவர் தான் பிளாக் சோல்ஜர் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய இதுதான் காரணம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்கள் தான் முட்டையிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது போல் புழுக்களாக மாறுற அளவுக்கு பண்ணக்கூடியது. அந்த ஈக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கழிவுகள் நம்ம போட்டு வைக்கும்போது கவர் பண்ணாமல் வச்சுருப்போம் நம்ம இந்த மாதிரி, அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த ஈக்களானது வந்து அதில் மொச்சு அதை ஃபீட் பண்ணும், அதாவது அது சாப்பிடும் அந்த கழிவுகளை, சாப்பிட்டுட்டு அதிலே முட்டையிடும். எக்கச்சக்கமாக முட்டையிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா அது லார்வே அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும். அந்த லார்வே ஸ்டேஜில் தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வெள்ளைக்கலர் புழு நெளிஞ்சு நெளிஞ்சு போகும் இல்லையா, அது அது அதுக்கடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பூச்சியாக மாதிரி பறந்து போயிடும், ஈயா மாதிரி பறந்துடும் அந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளையாக. ஸோ அதுதான் அதோட லைஃப் சைக்கிள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கழிவுகள் நான் பீட்ரூட் இதெல்லாம் போட்டிருந்தேன், அதனால தான் இவ்வளோ கலர் இப்படி இருக்குது. பொதுவாக வேஸ்ட்டான காய்கறி கழிவுகள் நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு மண் மேலே கவர் பண்ணி வைப்போம். நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணேன், இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஒரே ஒரு இந்த கேனில் வந்து காய்கறியெல்லாம் போட்டுட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிட்டேன், ஈக்கள் முக்கியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். அடியில் ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் இந்த லீக்கேஜ் ஆனது இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 20 டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கிடச்சிது, இப்போ நீங்கள் பார்த்தது போல். அதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியோடு கலந்து இந்த மாதிரி வேர் பகுதியில் ஊற்றுறேங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விட் ஃபர்டிலைசருங்க, இதை ரெகுலராக நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம், காய்கறி செடிகள் பூச்செடிகள்னு கணக்கு கிடையாது, எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் இது. அடுத்தது நம்ம சீட்ஸ்க்கு வரலாங்க, அன்பாக்ஸ் பண்ணலாம் நான் வாங்கின சீட்ஸை. நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிலையும் வாங்கியிருந்தேன், அதே நேரத்தில் இந்த நர்சரி லைவ் வெப்சைட்லேயும் வாங்கியிருந்தேங்க. நான் என்னென்ன சீட்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் வந்து ரொட்டேஷன் பண்ணுவோம், அதாவது விதைகளை வந்து நம்ம வர காய்கறி மூலமாக எடுத்துகிட்டே இருப்போம். அதை மீறி தான் சிலது வாங்கியிருந்தேன். முதல்ல காமிச்சது கேப்சிகம், இது வந்து டேபிள் ரோஸ் விதைகள். அடுத்து வந்து மேரிகோல்டு, துளுக்க சாமந்தி விதைகள், பாலக்கீரை, கொத்தமல்லி விதைகள். இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் வாங்கியிருந்தது. முள்ளங்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை, புடலங்காவும் சுரக்காயும் அடுத்து இங்கே பார்க்கலாம், இந்த ரெண்டு வாங்கி. ஸோ இந்த 4 பேக்கெட்ஸ் 5 பேக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் வாங்கினது. அடுத்து செரி டொமேட்டோ, இதுதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அடுத்து லெட்யூஸ், சேலட் அதிகம் பயன்படுத்துவீங்கன்னா இது வாங்கலாம், இதுவும் நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது டொமேட்டோவிலே ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மார்குளோப்னு சொல்லிவிட்டு. அடுத்தது பெரிவிங்கிள், நித்திய கல்யாணி இருக்கு இல்லையா, அதோட விதைகள், அதில் வந்து கலர் கலரான சில விதைகள் இருக்கும். ஸோ அப்படி மிக்சடு சீட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இதிலேருந்து வாங்கியிருக்கேன், பட்டாணி,
பீஸ் அதோட விதைகள். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் எல்லோ கலர். ஸோ கேப்சிக்கம் வந்து நிறைய ட்ரை பண்ணலாங்க. இந்த மான்சூன் சீசன் வந்துருச்சு, குளிர் சீசனில் நல்லா வளரும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த குளிர் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளரும் எல்லா சீட்ஸ் ஆனதும். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிறத நான் ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தியிருக்கேன். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸோட தன்மையில் எப்படி இருக்குது, எப்படி வந்து ஜெர்மினேஷன் அதோட முளைப்புத்திறன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் பயன்படுத்திட்டு உங்களுக்கு நான் வந்து வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நான் வாங்கின சீட்ஸ் நல்லா முளைப்புத்திறனோடு இருந்தது. இந்த சீட் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 55 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரோட தான். ஸோ ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபா 50 காசு, அதான் அதோட ஆக்சுவல் ரேட்டு. ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 79 ரூபாவோ என்னமோ. நீங்கள் எவ்வளோ விதைகள் வாங்கினாலும் ஒரே ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க ஒரு செல்லர்கிட்ட இருந்தால் அவ்வளோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியோட செல்லர்ஸாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் இந்த டைம் வாங்கியிருக்கோம், போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நீங்கள் பார்க்குறது போல் எக்ஸ்ட்ரா வளர்க்கக்கூடிய விதைகள் தான் வாங்கியிருக்கேன். ஒரு கேப்சிகமாக இருக்கட்டும், ஒரு லெட்யூஸாக இருக்கட்டும், இல்லை இந்த செரி டொமேட்டோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா விதைகள் தான் வாங்கியிருக்கேன். ரெகுலர் விதைகள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியிலே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விதைகளை நம்ம தேடி வாங்கணும்னு அவசியம் இருக்காது, இந்த மாதிரி வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே நாற்று வளர்க்குற வீடியோவில் சொன்னது போல் 50% கொக்கோபீட், 50% வேர்மி கம்போஸ்ட், அதை தான் இதுக்கும் பயன்படுத்த போகிறேன். நீங்களும் அதே பயன்படுத்துங்க, உங்கள் எல்லா சீட்லிங்ஸுமே நல்லா வளரும். வேணும்னா கொஞ்சம் மணல் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சீட்லிங்ஸ் வளர்க்குறதுக்கு ப்ராப்பரான ஸ்டெப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது காம்போஸ்டிங்கில் இன்னும் சில டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த தொட்டி, லாஸ்ட் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது காம்போஸ்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண தயார் செய்து வைத்த காம்போஸ்ட்டை வச்சு திரும்ப காம்போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். முதல் தடவை மட்டும் காம்போஸ்ட் வந்து ஒரு 45 நாள் அந்த மாதிரி ஆகும். அதுக்கு அடுத்த தடவைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சீக்கிரம் நமக்கு காம்போஸ்ட் கிடைக்கும். ஒரு 20-25 நாளுக்குள்ளேயே தேவையான காம்போஸ்ட் கிடச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது அந்த மேகட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள் வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறீங்க இல்லை பறவைகள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து அதை ஃபீட் பண்ணலாம், அதுக்கு கொடுக்கலாம். அது அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் அந்த மேகட்ஸ் ஆனது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல உணவு அது. கோழிகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும், சத்தான ப்ரோட்டீன் ரிச் உணவு அது. பல நாடுகளில் அதை முயற்சி செஞ்சிட்ருக்காங்க, நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அதை உணவாக. உங்கள் வீட்டில் நீங்கள் கோழிகள் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு கொடுங்க. அதாவது பறவைகள் சம்மந்தப்பட்ட பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா கொடுங்க அதுக்கு, அது வந்து நல்ல உணவாக அமையும். அடுத்தது எப்போவுமே எந்த ஒரு கம்போஸ்டிங் பின் வச்சாலும் பக்கத்துக்கு அடியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் வைங்க. ஏன்னா நமக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் சைட் பை சைடு கிடச்சிட்டே இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவேன் இந்த கம்போஸ்ட் பின்னில் ஓப்பன் பண்ணி. பொதுவாக ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஸ்ப்ரே பண்ண சொல்லுவேன் தண்ணி, அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1.5 வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா ஒரு 2 ஜக் தண்ணியை நான் ஊற்றி விடுறேன். பெரிய பின்னாக இருக்கும் பட்சத்தில் அந்த அடி ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட் லிக்விட் ஃபர்டிலைசரானது நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. ட்ரைன் ஆகி அந்த கண்டெய்னரில் இருக்கும், நம்ம மிக்ஸ் பண்ணி தெளிக்க ஆரம்பிக்கலாம். இலைகள் மேலேயும் தெளிக்கலாங்க, நேரடியாக நமக்கு செடிகளுக்கு போய் சேரும். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கம்போஸ்டிங் பண்ணாலுமே லிக்விட் ஃபர்டிலைசரானது ரொம்ப சீக்கிரமாக செடிகளால் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோ ரிலீஸாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் நிறைய லிக்விட் ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிளான்ஸுக்கு. எந்த செடியாக இருக்கட்டும் லிக்விட் ஃபர்டிலைசர் உங்களுக்கு பிளான்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். 2-3 நாள்லேயே அந்த செடியோட வளர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தெளிவாக வளரும் செடியானது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் காம்போஸ்டிங் பண்ணாதவங்க ப்ளீஸ், என்னோடய ரிக்வெஸ்ட்டை நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டிலருந்து மக்கக்கூடிய கழிவுகளை வெளியே போடாதீங்க. வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி வச்சு அதிலே உரமாக ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குப்பைகளை குறைக்க முடியும். ஒரு ஒரு சிட்டிலையும் பார்த்திங்கன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் இந்த வேஸ்ட் வந்து பல இடத்துல குமிஞ்சு கிடக்குது, பல குப்பை கிடங்குகள். நீங்கள் பார்க்காதவங்க ஒரு முறையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை விசிட் பண்ணுங்கள், ஒரு வாட்டி பாருங்கள் எவ்வளோ குப்பை குமிஞ்சு கிடக்கு மலை போலன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கு அதோட பிரச்சனை என்னென்னு தெரியும். பல விதமான கெட்ட விஷயங்களை அது காற்றுக்கும் சரி மண்ணுக்கும் தரைக்கும் கொடுக்குது. மீத்தேனை ஈஸியாக ரிலீஸ் பண்ணக்கூடியது அங்கேருந்து தாங்க.
மீத்தேன் எவ்வளோ கெட்டது நமக்கு தெரியும், அது நேரடியாக அங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் கிச்சன் வேஸ்ட்டை போடாதீங்க, வீட்டில் ஒரு கம்போஸ்ட் பின்னில் தயவுசெய்து மக்க வச்சு செடிகளுக்கு கொடுங்க. அந்த விதத்தில் நம்ம ஓரளவுக்கு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா புதினா செடி, புதினாவை பற்றி இன்னொரு வீடியோ கூடிய சீக்கிரம் வருதுங்க. எவ்வளோ பச்சை பசேர்னு எனக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் புதினாவானது. நான் அப்பப்போ ப்ராப்பராக லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்ருக்கேன், அந்த விதத்தில் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே வீடியோ இங்கிலீஷ் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.